ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சின்மேர்பன்ஸ் சேனல். சரி, வீடியோ போகிற டைம் கிடைக்கல. சரி, நம்ம இப்போ அப்படியே காட்டுக்கு எப்பயுமே போல வந்தோம். இப்போ வந்து இன்னும் செம்மையாக பனி பெய்யுது, அப்படியே செடியெல்லாம் தண்ணிக்குது, வேறு லெவலில் வியூவாக இருக்குது. சரி, அதை ஒரு வீடியோவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கேப்சரிங் தான். அண்டு கருப்பணம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கூட சுற்றிக்கிட்டுருக்கான், தெரியுது அவங்களுக்கு. அவன் வரங்க எப்பயுமே நம்ம வந்தோடனா நம்ம கூட கருப்பு வந்துடுவான். அது இல்லாமல் இது மார்கழி மாதங்கிறதுனால வேறு எல்லாம் சைட்லலாம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் எப்படியும் பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டுறேன், ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேமராவில் பார்க்கறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு வாட்டர் ட்ராப்ஸும் எல்லா செடியிலையுமே வேறு லெவலில் அப்படியே வாட்டர் ட்ராப்ஸ் நிற்கிது. ஆனால் பாருங்க, அப்படியே நடக்கவே இல்லை. செடியெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். வாட்டர் ட்ராப்ஸ்லாம் அப்படியே நிற்கிது. ஸோ நடந்து வரும்போது என் செப்பல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு, பேண்ட்டில் முட்டி வரைக்குமே ஈரமாயிடுச்சு. ஏன்னா அந்த இதில் உரசும் போது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வாட்டர் ட்ராப் நிற்கிது. அந்தளவுக்கு பனி பெய்யுதா என்னன்னு தெரியல, மழை அந்த மாதிரி அப்படி இருக்குது. தெரியுது உங்களுக்கு, ஜூம் பண்ணி காட்டுறேன்ல. வேறு வாட்டர் ட்ராப்ஸ்லாம் முன்ன அப்படியே ஒரு மேலாதான் தெரியும், இப்போலாம் அப்படியே வாட்டர் ட்ராப்ஸ்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. அந்த மாதிரி அதிகமாக பனி பெய்யுது, ரொம்ப இதாக இருப்பா இந்த டைமில் காலை நேரத்தில். கிணறுலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு. இது கிணறான்னு கேட்பீங்க, ஏன்னா அது காட்டில் தண்ணி விட்டுற மாதிரி இருக்கா? இது கிணறு என்னங்க பாருங்கள், பட் ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது, ஃபுல்லாக ஆகிடுச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் மோட்டர் போட்டதுனால லைட்டாக இறங்கியிருக்குது. அந்த ஒரு லைட்டாக ஒரு டூ ஸ்டெப்ஸ் இறங்கியிருக்குது. மற்றபடி வேறு என்ன இங்கே காட்டுறதுக்கு இருக்குன்னா, நான் சும்மா வந்து தான் இந்த டைம்லாம் இந்த சைடெலாம் முன்ன மயில் வரும். சரி, வாங்க அந்த சைடு போய் நம்ம கொக்கு பார்ப்போம். அந்த ட்ரக்குக்கு அந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கெலாம் நிற்கிது அட்டுக்கு. வாங்க அப்படி போய் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் செம்மையாக ப்ளாசம் ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு எல்லாமே வேறு லெவல் மாசாக இருக்குது. செடியெல்லாம் பார்க்குறதுக்கு நான் அப்படியே வேறு லெவலில் இருக்கேன். ஒயர்ல ஃப்ளவர்ஸ் பட் இந்த மாதிரி ஓவரான பனினால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. இங்கே பாருங்கள், அந்த ஓவர் பனினால் எல்லாமே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இந்த சோளம்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் இது பண்ணுற செடி தான் ஃபுல்லாக ப்ரௌன்ஷாக மாறிடுச்சு. அந்த ஓவர் பனினால் ஓவர் கூலினால் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுது. இப்போ அவ்வளோக்கும் கிரேன் கிடையாதுங்க பாருங்கள், அவ்வளோக்கும் கிரேன்ஸே இல்லை, கிரேன் எனக்கு கொக்கே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு பல மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன், அதில் நிறையா கிரேன்ஸ் இந்த மாதிரி கொக்கு இருந்திருக்கும். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க, பார்த்துலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் ஃபிளமிங் படம் என்ன அந்த லெவலில் குட்டியாக இருக்குது. என்னோடய கேமரா குவாலிட்டியில் இதாக இருக்குது. அது வேறு என்னோட ஒரு சின்ன ஃபோன் தான், திரும்பி நான் காலேஜ் போகும்போது தான் ஒரு மொபைல் நல்ல மொபைலில் வாங்கிட்டு நல்லபடியாக அப்படியே போகிறோம். செம்மையாக இருக்குது, வியூலாம் நல்லா இருக்குது. நம்ம டைம் கிடையாது, வீடியோ எடுக்க டைமே இல்லை, பிகாஸ் ஆஃப் கிளாஸ். நம்மளுடைய கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால கொஞ்சம் இதாக ரஷ்ஷாக தான் இருக்குது. நம்ம ரெண்டு ரெண்டு வாத்து மாதிரி ரெண்டு நிற்கிது, பட் கேமராவில் கேப்சர் ஆகுது என்னென்னு தெரில. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளாக் கலரில் க்ரேன் இருக்குது. பிளாக் கிட்டே போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாக காட்டிலலாம் நஞ்சை ஒட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு க்ரீன் நிற்கிது, ரெண்டு க்ரீன், அது வித்தியாசமாக இருக்குது. கேமராவில் கேப்சரானு நினைக்கிறேன், பேரா நானே முதல்ல தெரியல. பிளாக் கலரில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் என்ன இந்த இடத்துல வியூ பண்ணுறதுக்கு இருக்குது இல்லைங்களா? என் கேமராவிலலாம் சன்னு கேப்சர் ஆகுதுன்னா மிகப்பெரிய அதிசயம்தான். செம்மையாக இருக்குது, சன்ஷைன், ஓவர் சன்ஷைனு, கண்ணெலாம் கூசுது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவோட முடிச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை பை, டேக் கேர், பை பை.